ஃபார்க்ரை ஃபோர் விளாண்டுட்ருக்கிறது நான் உங்கள் சிஜே. இந்த கேம் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 25% கூட கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இது காட்டுச்சு. ஆனால் நம்ம 1.5 மாதத்துக்கு மேலே இந்த கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 45 வீடியோ கிட்ட போட்டாச்சு. அப்படி பார்த்தா இந்த கேமை முடிக்கிறதுக்குள்ளே 100 வீடியோக்கும் மேலேயே போயிடும் போல் இருக்குது. அது அப்படியே சொல்லலாம், கொஞ்சம் மட்டமாக விளாண்டுட்டு இருக்கோன்னு சொல்லலாம். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து நிறையா ரேடியோ டவர், இந்த ரேடியோ பெல் டவர் நேற்று பிடித்தா ஒரு பெல் டவர் ஆக்டிவேட் பண்ண போய் ரொம்ப நேரம் போராடி ஒரு வழியாக ஆக்டிவேட் பண்ணேன். அந்த வகையில் இன்றைக்கி அடுத்து ஒரு பெல் டவர் ஆக்டிவேட் பண்ண போவோம். திரும்ப அது கீழே திரும்ப ஏண்டா இந்த பக்கம் இறங்குனே, அங்கிட்ட இறங்குவேன்னு நினைச்சேன். ஐயோ இங்க வைல்டு போர் ஸ்கின், இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே ஒரு வைல்டு பர்ட், இது வைல்டு பர்ட் இல்லை, இது வெறும் நார்மல் பிக்குன்னு நினைக்கிறேன். அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு போல, ஒரு மாதிரியாக கிடக்கு. இது வேணாம் நம்மளுக்கு. நான் வைல்டு பர்ட் கூட இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை எதுலேயும், எதுவும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சி முன்னாடியே எடுத்து வைப்போமேனு எடுத்தேன், தேவைப்படாத போல தான் இருக்குது. இல்லை போவோம், செஞ்சு போகிறமான அளவுக்கு இருக்குது. பெல்ட் டவல் தானே ஆக்டிவேட் பண்ண போகிறோம், பெருசாக எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நம்புகிறேன். அவசரப்பட்டு சொல்லிட்டு வேற கிளம்புறேன், இப்படி சொல்லிட்டு கிளம்புனாலே சுதப்பிடும். சரி போவோம். ரபீரே ராணா இந்த வெந்தா வேணா ஏதாவது ட்ரக்கு மாதிரி கிடச்சிச்சின்னா அதை எடுத்துட்டு போய் என்னது அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம கிளம்புவோம். அதான் ட்ரக்கு மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு தடவை அது என்னது காண்டா மிருகத்தை அடிச்சு பார்க்கணும். டேய் குறுக்க வராத, ஏன்னா உங்களுக்குலாம் கண்ணு தெரியாதா? வைல்டு போர்டு ஏ போன கொண்டா ஓடி போச்சா? இங்கே ஓடிடுச்சா? ஐயோ இது வைல்டு போர் இல்ல, வைல்டு போர் தான். ஓகே அப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் கிடந்துச்சு, அதை பண்ணி நினச்சி விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்து வந்துருக்கலாமோ? சரி பரவாயில்ல, நம்ம வந்து வேலையை பார்த்து கிளம்போம். அப்படியே பெல்ட் டவர் ஆக்டிவேட் பண்ணுறோம். இல்லைடா இல்லைடா, அந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் அது வந்த பாதை மாதிரி. அப்படி
கடல போயிட்டாங்க. நார்மலாக அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா உடனே தாழ்த்திக்கிட்டு வருவாங்களே என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல. என்ன இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. மேலே போடுது காப்பாத்தியாச்சுல. என்னென்ன போ ஐயோ, இங்க எங்கேயோ ஏறுறதுக்கு இருந்தேன். உன்னைய காப்பாத்த வந்து ஏத மறந்துட்டேன். போடாடே. ஓ இந்தா இருக்கு. விழுந்து கிடக்குறான், செத்துட்டானா? என்னடா எலும்பு கூடலாம் கிடக்கு. சரி நம்ம அதுக்கு தேவையில்லாது மேலே போவோம். சிங்கம் புலியெல்லாம் ஒரு அடியில் சாகாது போலையே. இன்னைக்கு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துருக்கீல நின்றுருந்தானா, அது உன்னை தின்றுருந்துருக்கும். ப்ரொபகண்டா போஸ்டர் ஒன்று இருக்குது, அதை கிளிக்கணும். அது எங்கே இருந்தால் இருக்கு. அதனால அதாச்சும் கையோட கிழிச்சு போட்டு போயிடுமா. இன்னும் ஒன்று கிழிச்சா நெக்ஸ்ட் ரிவார்டா ஏதோ. சாக மாட்டேங்குது, ஓடுது.
ஓஹோ, இங்கே இருக்கு வழி. நாலு தடவை வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கேன். இன்னும் மேலையா? ஐயோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் அவசரப்பட்டு ஒன்று சுட்டு பார்த்துட்டேனே. நிறுத்து. 17-8 எடுத்தாச்சு. 10-க்கும் கம்மியான பெல்ட் டவர்கள். என்ன இருக்குது? அகோரி ஆசிரமம். அநேகமாக அது ஒரு ஓ நைஸ் ப்ரைமரி ஸ்கூலு. ஆ, இங்கே என்ன பாது? ஸ்டில் லொக்கேஷன். ஃப்ரீ ட்ரேடிங் போஸ்ட். நியூ ஆக்டிவிட்டீஸ். இது என்னது? இந்த ஒரு ப்ரோபகண்டா மிஷன் இருக்கு. இங்கே ஒரு ப்ரோபகண்டா சென்டர், இங்கே ஒரு ஈசி. இது ஸ்கூலு. 2 அலாம்ஸ் மீடியம் டிஃபிகல்ட்டி. கஸ்ட்டு பணம் தான் கொடுப்பேன். இது அட்ரஸ் வெரி ஹார்டு. வெரி ஹார்டு. இது என்ன ஃபேக்ட்ரி? இது எதுக்கு இந்த ஃபேக்ட்ரின்னு தெரில. சரி, ஓகே. அப்படியே இந்த ரேடியேட்டர் போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எங்கே இருக்குது? 700 சம்திங் இருக்கு. முதல்ல கீழே தான் வண்டி இருக்கா பார்க்கணும் போகிறதுக்கு. எங்க இருக்கு அந்த இடம்? இப்படி நேரா போனாலே வரும். அவனுக்கு எங்கேயோ தப்பா வழி காட்டுறானுங்க. கூகுள் மேப்போட மோசமான மேப்பா இருக்கும் போட்டிருக்கு. இது என்னடா? எதுக்காக இதை இப்படி வித்தியாசமாக மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க?
என்னன்னு தெரியல. அப்புறம் நார்மலாக ஒரு இடத்துக்கு இப்படி வந்துட்டு போனால் அந்த கலர் மாறிடும். இது ஏன் கலர் மாறவில்லை என்றும் தெரியவில்லை. கவனமாக போக போகிற வழியில் ஒரு ரேடியேட்டர் ஆக்டிவேட் பண்ண போகிற வழியில் ஒரு தாண்டியாச்சு. இங்கே வெறும் கர்மா ஈவெண்ட் தான், தாண்டலாம் இல்லையாப்பா. இப்படி போகுது டேய். திட்டுனா அப்படியாண்டா விட்டுட்டு போனேன். தைரியமால ஆளா இருந்தா நின்று பேசியிருந்திருக்கணும்ல. திட்டிட்டு ஓடிட்டான். ஒருவேளை இந்த ரேடியேட்டர் வர பிரச்சனை இல்லாமல் ஆக்டிவேட் பண்ணிட்டா இப்போதான் சொன்னேன் பிரச்சனை இல்லாமல் ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு. பிரச்சனை வந்துடுச்சு பத்தியா? இல்லை இப்போ எங்கிட்டு போகிறதுனே தெரியலை. சரி ஓகே. இல்லை இங்கிட்ட எதுவும் இருக்குமா? இதுக்குள்ளே போக முடியலை. இங்கே ஒன்று உடைக்கணுமா திரும்ப? அதெல்லாம் சரி, ஆனால் கீழே ஒரு இது இருந்துச்சு, அதை எப்படி எடுக்கிறது? அப்படின்னா ஒரு டைமண்ட் போட்டி இருந்துச்சு, அதை எப்படி எடுப்பது?
அப்போ இது எடுக்கிறதுக்காக வெட்டியா விழுந்தியாடா பாவி. சரி பரவாயில்ல, இந்த தடவை வேகமாக போயிடுறேன். கர்மா ஈவெண்ட்டு ஆனதாச்சு. அவனை போய் கையை ஊற்றி விட்டா இன்னொன்று வரும், அது வந்து வந்து கையை ஊற்றி விடுவான். நாங்களே நெல்லு பிளேஸ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க, இவங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. தப்பு பண்ணிட்டான், வெளியே தான் போகணும். அப்போவே இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டா அப்புறம் அது நடக்காதுன்றதுக்காக யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரே நாளில் ரெண்டு பெல் டவர் ஆக்டிவேட் பண்ணுறது இதுதான் முத முறையாக இருக்கும் இந்த கேமில். இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை, ஒரு பெல் டவருக்கே செத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இதுலேயும் மாட்டிடுவோம் போலயே. கண்ணி வெடியெல்லாம் இப்போதைக்கு நம்மளால் எடுக்க முடியாதோ? இல்லைங்க, இங்கே எதுவும் பொருள் அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அந்த பெல்ட் டவர் ஆக்டிவேட் பண்ணுவோம். இங்கே நல்லா இருக்கு, பார்க்கணுமா இங்கே நல்லா இருக்கு. ஏதோ இடம் எடுத்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ, கும்பு பழகிறாங்க, கராத்தா ஸ்கூல் போல் இருக்கு. கரடி சண்டை போடுற இடமா? ஃப்ரீ ட்ரேடிங் போஸ்ட் இந்த பக்கம் இருக்காங்க. இன்னொரு போஸ்டர் எங்கேயோ இருக்குன்னு காட்டுறாங்க, எங்கன்னு தெரியலையே. டேய், எங்கடா ஒருத்தன்? இல்லை, ஒருத்தன் கையை கட்டை அவுத்துணுன்ற மாதிரி ஒருத்தன், அவனே கட்டை அவுத்துக்கிட்டானா? இந்த தான் இருக்கு, அந்த இருக்காண்ட. I thought for sure I was finished. I am in your debt. சரி போ, சரி போ. Listen. Hey, I'm ready to roll out. Where's my protection? Stop! It stopped. Oh, glorious day. We should celebrate. இன்னொரு ப்ரொபகண்டா போஸ்டர் இருக்குது எங்கேயோ. இங்கே இருக்குது,
அப்பவே சத்தம் கேட்டுச்சு. அவ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அடிச்சுக்கிட்டு போங்கட்டு. மேலே போனப்போ அந்த பாயிண்ட் ஆப்போசிட் எடுத்து வந்திருக்கணும். விட்டு விட்டோம். இங்கே இருக்கா? இதுக்கும் மேலே இருக்கா? இதுக்கும் மேலே இருக்கா? அடுத்த லெவல் போகணுமா? சரி, அடுத்த லெவல் போகணும். இல்லை, இங்கிட்டு வெளியே வந்து தான் வழி இருக்குது. இதுக்கு வெளியே எப்படி போறது அப்பனா? சரி, இங்க போய் பார்ப்போம். ஐயோ, இப்போ கீழே இறங்கணும்னாலும் திரும்ப முத வந்து வரணும் போலயே. வடக்கன்றாவியே. இல்ல, ஏன் நம்ம அப்படி பண்ணணும்? இங்க ஒரு மிஷன் இருக்கு. இன்னும் இங்கே பார்த்தனா 1, 2, 3, 3, 4 இது எடுக்கிறதுக்கு இருக்கு. இந்த ஒரு ப்ரொபகண்டா மிஷின் இருக்கு. இங்கேயும் ஒரு ட்ரக் மிஷின் இருக்காங்க. நிறைய மிஷின் இருக்கு. முதல் இங்கே போய் சேவ் பண்ணுவோம். இங்கே வேற ஏதாவது மிஷன் கட்டுச்சு. ஓகே, சரி, ஓகே. இன்னைக்கு மிஷன் எதோட முடிச்சுக்கலாம். இந்த கேமில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரே நாளில் ரெண்டு பெல்ட் அவர் ஆக்டிவேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணவே இல்லை. ஃபுல் ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவே செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் காமெடிகள் ஆக வேண்டியிருந்தது. பட் ஓகே, சமாளித்து அப்படி இப்படின்னு பண்ணியாச்சு. இப்போது நாளைக்கு வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் மிஷின் இருக்குன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய் பாய்.